நித்தி ஆயோக் கூட்டம் போகலை இதுக்கு முன்னால கூட முதல்வர் போகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அவங்க போகலை அப்படின் போது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் வராம இருந்துச்சா கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோனுடைய ஈவன் டிபிஆர் கூட அவங்க வந்து அனுப்பல ஆனால் சென்னை மெட்ரோ டூல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்கு ரயில்வேக்கு ஆனால் நீங்கள் நிலம் கையகப்படுத்தி கொடுக்கலாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் கரெக்ட் தானே மோடியின் அரசு எப்போ வேணாலும் கவிழும் அப்படின்னு எதிர்பார்த்ததுதான் மம்தா பானர்ஜி அவங்க சொல்லிட்டே கூட இருந்தாங்க ஸோ அவங்க நிதி ஆய்வு கூட்டத்தில் அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் ஏன் போனாங்க பொன்முடிய இருபத்தி ஒரு கோடி சொத்து இடியால முடக்கப்பட்டிருக்கு ஒரு அடிச்ச லூட்டிக்கு எகன்ஸ்டா எனக்கு லூட் தானே லூட்னா என்ன கொள்ளை பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து இது வச்சுருந்தாரு கரன்சி வச்சுட்டு இருந்தாரு என்ன கரன்சி பவுண்ட் ஸ்டேலிங் வச்சுட்டு இருந்தாரு ஆனால் என்ன பொன்முடி விஷயத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன் அவர் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு இல்லையா கவர்னர் என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு இப்படிதான் கேட்கலாமா இந்த அரசனுடைய தலைவர் அவர் தான் மு க ஸ்டாலின் கிடையாது வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேட்டேன்னா கேவலமா அதுக்கப்புறம் ஆளுநருக்கு வந்து மூஞ்சியது கறிப்பூசிடுச்சு உச்ச ஆளுநர் நினைச்சிருந்தா பொன்முடிக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கோங்க விஜய் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அந்த அவர் இன்னும் அவர் தெளிவில்லாத ஒரு அரசியல்வாதியாக தான் இருக்கிறாரு எந்த பக்கம் போவார் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது சீமான சேர்த்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் ரேல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று வந்துட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா திமுகலாம் புறக்கணிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி வந்து இதில் பங்கேற்றுருக்காங்க ஸோ இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் திமுக பட்ஜெட்டை கண்டித்து போராட்டமும் நடத்திட்டுருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் இவங்க நித்தி ஆயோக்கு நாங்கள் போக மாட்டோம் சொன்னது காரணமே பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடை பற்றி பேசலை தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க ஒதுக்கியோட தி திட்டங்களோ கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் ஒரு விஷயம் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் நித்தி ஆயோக் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய இந்த புதிய புதிய திட்டங்கள் என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் நித்தி ஆயோக் கூட்டம் போகலை இதுக்கு முன்னால் கூட முதல்வர் போகலை ஏதேதோ காரணங்கள் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேயும் அவங்க போகலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயும் அவங்க போகலை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அவங்க போகலை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் வராமல் இருந்துச்சா குலசேகரப்பட்டினம் எப்படி வந்துச்சு அஞ்சு தனியார் ம மருத்துவக் கல்லூரிகள் இப்போ அலோ பண்ணுறாங்க அது எப்படி வந்துச்சு ஈரோடுல சாரி விருதுநகரில் ஒரு ஜவுளி பூங்கா அப்படின்ட்டு ஒன்று டெக்ஸ்டைல் பார்க்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு அது எப்போ எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அங்கேருந்து மந்திரிகள் வருவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க மந்திரிகள் வராமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்களாகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்போம் நீங்கள் வந்து இந்த க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ந உங்களுடைய மாநிலத்துக்கு வேண்டிய சமாச்சாரங்கள்லாம் நீங்கள் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் குண்டாறு இணைப்பை எப்போ முடிக்க போகிறீங்க காவிரி குண்டாறு இணைப்பு அதே மாதிரி நொய்யல் மற்ற நதிகளினுடைய புனரமைப்பெல்லாம் எப்படி பண்ண போகிறீங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் காவிரி ஆணையம் பற்றி சொல்லணும் அல்லது வேறு ஏதாவது புதிய திட்டங்கள் ஏன் பெரிய பெரிய விமானங்கள்லாம் நம்ம இதில் வர முடியறது இல்லை இங்கே சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர முடியறது இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே எல்லா வெசிலிட்டியும் ஃபெசிலிட்டிஸும் வேணும் அப்படின்றீங்க அப்போ சென்னை விமான நிலையத்தில் இன்னும் கொஞ்சம் இட வசதி பண்ணி கொடுத்து அங்கே வந்து பெரிய பெரிய இதெல்லாம் அந்த இந்த ஏரோ பிரிட்ஜெல்லாம் கட்டுற மாதிரி எல்லாம் வசதிகள் பண்ணி கொடுக்குறது என்ன ப்ராப்ளம் இருக்குது இவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டாமா அதனால் இது அந்த அமைப்பே வந்து கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் அதாவது என்ன சொல்கிறது துழைப்புடன் கூடிய கூட்டாட்சி அப்படிதான் இருக்குமே தவிர டிமேண்டிங் ஃபெடரலிசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் டிமாண்டிங் சொன்னேன்னா அதாவது ஒரு ஒரு இது ஒரு ஒரு மாநிலம் டிமேண்ட் பண்ணக்கூடாது அதே சமயம் அவங்க சைட்லேருந்து அவங்க எதுவும் டிமேண்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம் இவங்க போகலை அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டமும் வராது நிதி ஒதுக்கீடு வராதுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேரே வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பட்ஜெட் போடுறீங்க அந்த மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து ஏழு மாவட்டங்கள் பேர் தான் சொன்னாங்க பாக்கி முப்பத்தொரு மாவட்டங்கள் பேரை பேசவே இல்லை அப்படின்னா அவன் அவங்களுக்குலாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டிங்கன்னு அர்த்தமாக அப்படி கிடையாது அதாவது பட்ஜெட்டுக்கு மேலே இந்த பட்ஜெட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த வேலை வாய்ப்பு விவசாயம் மகளிர் எம்எஸ்எம்இ அப்புறம் பணவீக்கம் இந்த அஞ்சு மேட்டரையும் ரொம்ப கிளியராக சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டாங்க அப்புறம் நீங்கள் வேறு என்ன சொல்லி அந்த குற்றம் சாட்ட முடியும் அந்த இந்த டிவி விவாதங்களை கலந்து போது நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் தரத்தை உயர்த்தி பேசுங்க விவாதம்னா நீங்கள் வந்து தமிழ் வரல திருக்குறள் வரலன்னு சொல்லாதீங்க கொஞ்சம் தரத்தை உயர்த்துங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அடிக்கடி ஆனால் இது அதே லெவலில் தான் வச்சுருப்பாங்க என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுக்கு வேறு குறை சொல்ல முடியாத ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ நித்ய ஆயோக்கில் இவங்க கலந்துக்கல அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம் நாளைக்கு இவங்களே இப்போ வந்து இவர் இருக்கார் துரைமுருகன் நேத்திக்கு என்ன பண்ணார் அங்கே போய் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா மெமரண்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா கோதாவரி கூட இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையா அதே மாதிரி சாகரமாலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சே இதில் சேது பாதம் கட்டணும் இதுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து தலைமனாருக்கு கட்டணும் அப்படிம்பாங்க இதெல்லாம் எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம் சார் அதெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு சொன்னா தான் அதுக்கு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது குலசேகரப்பட்டினம் யார் கொண்டு வந்தது சொல்லுங்க நீங்கள் எந்த நித்தி ஆயோகில் நீங்கள் போய்ட்டு நம்ம முதல்வர் கேட்டாரா கேட்கலையே கேட்காமே தானே வந்தது மெட்ரோ கேட்காம தானே வந்தது மெட்ரோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அவங்க வந்து முன்னெடுப்பு நடத்துறாங்க உங்கள்ட்ட சொல்றாங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க இது மெட்ரோ கூட இரண்டாம் கட்ட பணிக்கு இன்னும் பணம் தராம இருக்காங்க நிதி ஒதுக்கல அப்படின்ற அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோனுடைய ஈவன் டிபிஆர் கூட அவங்க வந்து அனுப்பல ஆனால் சென்னை மெட்ரோ டூவில் சம் ப்ராப்ளம்ஸ் அது அது வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு அறுபத்தி மூணு நிலைகள் இருக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது இவங்க ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைலண்டாகவே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அந்த கேபினட் கமிட்டி ஃபார் அப்ரூவலாக சம்திங் இருக்கும் அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்வே இல்லை பிஎம்ஓலேருந்து இதுக்கான நகர்வே இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க ஏதாவது கொடுத்துருக்க மாட்டாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி இல்லை சொன்னா அதுல இருக்கிற லிட்டிகேஷன் அதாவது சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் கோர்ட் கேஸு நிலம் கையகப்படுத்தல் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் ரொம்ப பிரச்சனை இருக்கும் அதுக்காக தான் நேற்றுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் வேறு போட்டு உடச்சிட்டாரேன் ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்குது ரயில்வேக்கு ஆனால் நீங்கள் நிலம் கையகப்படுத்தி கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் கரெக்டு தானே அதனால் மூடி மறைக்கிறது மாநில அரசு தானே தவிர மத்திய அரசு கிடையாது மத்திய அரசு எப்போவுமே வஞ்சிக்காது மத்திய அரசுக்கு வந்து எல்லா மாநிலங்களும் வளர்ந்தால்தான் அதற்கு பெருமை ஓகே தமிழ்நாடு வந்து நம்பர் டூ ஸ்டேட்டு ஜிஎஸ்டியில் இதுல ஜிடிபியில் மேபி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா உத்தரப்பிரதேசம் மேலே போயிடும் உத்தரப்பிரதேசம் மேலே போயிடும் அப்படின்னு குஜராத் மேலே போயிடும் கர்நாடகா மேலே போயிடும் நம்ம அஞ்சாதா போயிடுவோம் ஏன்னா இந்த ஆட்சியினுடைய அவலம் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா புதிய தொழில்கள் வரல இவரும் நம்ம ஸ்டாலின் வேற வெளிநாடுக்கு போறாரு மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு லூலு மால் அப்படின்னாரு லூலு மாலை பற்றி எனக்கு தெரியும் லூலு மாலில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஜப்பான் போனார் என்னாச்சு ஏதோ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படின்னு போட்டாங்க முடிஞ்சு போச்சு அமெரிக்காவும் போக போகிறாரு இப்போ அல்ல ஸ்பெயின் வரை போயிட்டு வந்தார் ஸ்பெயின் போர்ச்சுகல் இன்னும் கொஞ்சம் நல்ல அமெரிக்கா அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவுக்கு போக போறாரு இதெல்லாம் தேவையில்லாத சமாச்சாரம் அச்சார் மோடியின் அரசு எப்போ வேணாலும் கழுவும் அப்படின்னு எதிர்பார்த்ததுதான் மம்தா பானர்ஜி அவ்வளோ சொல்லிட்டே கூட இருந்தாங்க அந்த அவங்க நிதி ஆய்வு கூட்டத்தில் அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் ஏன் போனாங்க பதினஞ்சு இருபது நாள் முன்னால் அந்த பாராளுமன்ற தொடர் முதல்ல முடிஞ்சது இல்லையா அதுக்கப்புறமா டெரக் ஓபரையன் என்ன சொன்னார் தெரியுமா தொட்டதுக்கெல்லாம் நாம் வந்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடாது கூச்சல் குழப்பம் போடக்கூடாது ரகலை பண்ணக்கூடாது டெரக் ஓபிரையன் டிஎம்சி எம்பி அவர் சொல்கிறார் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எந்த விதமான விவாதமும் இல்லாமல் மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் இது ஆளுங்கட்சிக்கு தான் லாபம் அதனால நாங்க வந்து மறு மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படின்ட்டு ஓபிராயன் சொல்றாரு அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரி சம்திங் அதாவது அந்த இண்டி கூட்டணி ஐஎன்டிஐ அலையன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் ஏதோ ஒரு உள்கு குழப்பங்கள் இருக்கு அப்படின்ட்டு அதனால் மம்தா பானர்ஜி ரொம்ப டிசைசிவாக சேனாக பண்ணியிருக்கிறாங்க பட் மம்தா பானர்ஜி வேறு வேற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது கவர்னர் கூட ப்ராப்ளம் இருக்குது இப்போ கவர்னர் அவருக்கு மேலே வழக்கு போட்டுருக்கிறாங்க தெரியும் இல்லையா பாராளுமன்றத்தில் கொஞ்சம் வேறே மாதிரி அப்ரோச் பண்ணலாங்கிறத ஒரு நல்ல யோசனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதனால இண்டி கூட்டணிக்குள்ள ஒரு சில குழப்பம் ஏற்படுமா வருங்காலத்தில் என்றால் ஆம் வரும் குழப்பங்கள் வரும் பொன்முடியோட பதினாலு புள்ளி இருபத்தி ஒரு கோடி சொத்து மட்டு அல முடக்கப்பட்டிருக்கு அதனால என்ன ப்ரொவிஷனல் தான் அதெல்லாம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னால கூட பிடிச்சாங்க இல்லையா அது என்ன நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் டெபாசிட் பிடிச்சாங்க பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு அவரு வந்து இது வச்சுருந்தாரு கரன்சி வச்சுட்டு இருந்தார் என்ன கரன்சி பவுண்ட் ஸ்டேலிங் வச்சிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு வேற என்னமோ இருந்தது சொத்துக்கள் அதெல்லாம் அதெல்லாம் கேஷ் கேஷு இல்ல எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கேஷு அதையும் அவங்க வந்து அப்ரோப் பண்ணாங்க ஜூலை மாதம் போன வருஷம் இப்போது இது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு பொன்முடி மேலே ரொம்ப அதிகமான கேஸஸ் இருக்குது பொன்முடி கிட்ட இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கேஸ் தான் ரொம்ப சீரியஸாக இருக்குது ஒரு கேஸ் வந்து டிவிஎஸ்சி போட்டது ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் அடித்த லூட்டிக்கு எகென்ஸ்டா சொல்கிறது என்னது இப்போ லூட்டு தானே லூட்டுன்னா என்ன கொள்ளை லூட்டி இப்படின்னு நான் சொல்கிறேன் எதையும் சிரிக்கிறீங்க அந்த லூட்டியை அந்த லூட்டிக்கு எகென்ஸ்டாக டிவிஎஸ்சி வழக்கு போட்டிருக்கு அந்த வழக்கில் இவர் என்ன பண்ணிட்டாரு இதெல்லாம் ஒரு நம்ம தமிழ்நாடு ஒரு தனி ட்ரெண்டு அதாவது டிவிஎஸ்சி வழக்கு பண்ணியிருக்கோம் அதை வந்து அப்படியே கடப்பு போட்டு வச்சுருப்பாங்க அது எப்படியோ அதில் வந்து நீதித்துறை எந்த முயற்சியும் எந்த விசாரணையும் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிற மாதிரி இவங்க பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறமா ஆட்சி மாறினவுடனே அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெற்று புதிய சார்ஜ் ஷீட் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க அதை வந்து டோட்டலாக டைல்யூட் பண்ணிவிடுவாங்க அதில் எவ்வளோ தீவிரமாக இருந்ததோ அதில் பாதி கூட தீவிரமாக இருக்காது உடனே அதை பார்த்த உடனே நீதிபதிகள் ஆஹா ஓகே இதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படி விட அப்படின்னு சொன்னாலும் நாம் என்ன பண்ணுவோம் விழுப்புரம் கோர்ட்லேருந்து வேலூர் கோர்ட்டுக்கு போயிடுவோம் ஏன்னா வேலூர் கோர்ட்டில் நம்மட்டிருக்கார் இதுதாங்க எக்கோசிஸ்டம் இதுதான் காங்கிரஸ் எக்கோசிஸ்டம் இது ஆல் ஓவர் இந்தியா இதுதான் டிஎம்கே எக்கோசிஸ்டம் இன் தமிழ்நாடு இந்த இந்த இக்கோசிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு நரேந்திர மோடியாலே முடியல ஏன் டி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இவர் வந்து மைன்ஸ் மினிஸ்டராக இருக்கார் அதில் அஞ்சு பேருக்கு இவர் லைசென்ஸ் கொடுத்துட்ருட்டாரு பையன் மா மருமகள் மருமகளுடைய அண்ணன் அப்புறம் இன்னொருத்தர் அப்புறமா என்ன சம் ஒரு க பர்டிகுலர் கம்பெனி பேர் ஞாபகம் அதை எனக்கு அவங்களுக்கு தான் லைசன்ஸ் கொடுத்துட்டாரு அவங்க பாட்டு மண்ணை அள்ளிக்கிறாங்க செம்மண் செம்மண் நிறைய அழுறாங்க எவ்வளோ அழணும் அப்படின்னா நீங்கள் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஃபீட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இது தான் அழணும் ஹெக்டர்ஸில் அழணுன்னு சொன்னால் நைன் ஹண்ட்ரட் ஹெக்டர்ஸ்லாம் அள்ளிடுவாங்க அந்த கேஸில் தான் இதெல்லாம் வந்து இதாகிட்டுருக்கு கடைசியில் உச்சநீதிமன்றம் இது உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தபோது என்னாச்சு கனிம வளம் அப்படிங்கிறது கனிம வளம் கொள்ளை அப்படிங்கிறது வந்து இடி ஆக்டுக்குள்ளே வராது ஏன்னா இடி வந்து பிஎம்எல்ஏ மட்டும்தான் பண்ணணும் ஸோ பிஎம்எல்ஏ மட்டும்தான் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இடி எப்படி உள்ளே வந்தது இதுதான் ப்ராப்ளம் இடி அதாவது நீங்கள் பிஎம்எல்ஏமாதான் நீங்கள் வந்து மாரிஷஸ்லையோ இல்லைன்னா பிரி பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்ட்ஸ்லேயோ இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய்ட்டு பணத்தை சுற்றி எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா அது பிஎம்எல்ஏ எம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹவாலா மூலமாக நீங்கள் அங்கே துபாயில் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க அவருடைய ஏஜென்ட் இங்கே வந்து உங்கள்கிட்ட பணமாக கொடுத்துட்றாரு அது ஹவாலா இதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் தான் வந்தது அதாவது மணல் சுரண்டல் செம்மண் சுரண்டல் மணல் செம்மண் வேற மணல் வேறு ஞாபகம் வச்சுக்கோங்க செம்மண்ணும் நம்மளுக்கு வந்து கனிம வளம் தான் மணலும் கனிம தான் அதை தான் உங்களுக்கு வந்திருக்கும் போது ஆதாரம் உங்களுடைய குற்றத்தினுடைய ஆதாரம் இதுதான் இல்லையா அப்போ நீங்கள் இதை செப்பரேட் படுத்த முடியாது இல்லையா உச்ச நீ உயர்நீதிமன்றம் அதை செப்பரேட் பண்ணிடுச்சு இப்படி தான் நம்ம நாட்டில் எதையுமே தொடர்ச்சியாக பண்ண விட மாட்டாங்க அதாவது ஒரு குற்றம் ஒரு குற்றத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாமே தான் வழி இதெல்லாம் தான் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் இது ஓட்டைகள் எல்லாம் நம்ம வந்து அடைச்சா தான் குற்றவாளியை உண்மையிலேயே பிடிக்க பிடிச்சி தண்டனை கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்க முடியாது இப்போது இந்த கேஸை என்ன ஆக போகிறது ஹைகோர்ட்டில் இருக்குது கேஸு ஓகே இது இது இந்த கேஸில் வந்து இவர் இது பண்ணலை அதாவது நம்ம பொன்முடியை இது இது பண்ணலை ஆனால் பொன்முடி விஷயத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த கேஸில் அவர் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு இல்லையா வாட் என்ன உங்கள் கவர்னர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டார் இல்லையா சந்திரசூட் என்ன கேட்டார் வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேட்டார் இப்படி தான் கேட்கலாமா ஒரு கவர்னருங்கிறது வந்து ஒரு இது இல்லையா அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இருக்கும் மிகப்பெரிய அத்தாரிட்டி இந்த அரசனுடைய தலைவர் அவர் தான் மு க ஸ்டாலின் கிடையாது வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேவலமாக கேவலமல்ல பொன்முடியை வந்து அது அந்த மூணு வருஷம் சிறை பிளஸ் ஐம்பது லட்சம் அபராதம் அதை வந்து இது பண்ணிட்டாங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அதாவது இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதனால இது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டு செக்ஷன் எயிட் ஒன் செக்ஷன் எயிட் ஒன் இருக்க செக்ஷன் எயிட் த்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது செக்ஷன் எயிட் தான் ராகுல் காந்தி மாட்டிக்கினார் ஓகே இதில் வந்து செக்ஷன் எயிட் ஒனில் தான் அது இது வந்து டைரக்டாக நீங்கள் ஆறு 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 வருஷம் உங்களுக்கு வந்து உண்மை பண்ண முடியாது யூல் பி பார்டு இம்மிடியட்லி டிஸ்குவாலிஃபைடுவீங்க அப்போது அதை நிறுத்தி வச்ச உடனே இவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஆளுநர் வந்து மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்டில் இருந்தார் நம்ம ஆளுநர்லாம் யாருக்கும் தலை வணங்காத ஆளு தான் அது கரெக்டு தான் நியாயமான முறையில் ஒரு தலை வணங்கலை நியாயம்னால் தலை வணங்குறதுல தப்பு கிடையாது உடனே இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஆஹா சுப்பு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு என்னமோ இவர் நிரபராதின்னு சொன்ன மாதிரி நிரபராதின்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை நிரவராதின்னு சொல்லலை அந்த தண்டனை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆளுநருக்கு வந்து மூஞ்சியில் கரி பூசிடுச்சு உச்ச நீதிமன்றம்லாம் இவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே ஆளுநருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை ஆளுநர் நினைச்சிருந்தா பொன்முடிக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கோங்க ஒண்ணுமே பண்ணிருக்காது உச்ச நீதிமன்றம் அவரை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது நீட் விவகாரத்தில் திமுகவும் காங்கிரஸ் தான் நாடகம் ஆடுதுன்னு சொல்லிட்டு அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் சொல்லிருக்கார் தம்பிதுரை வந்து இந்த மாதிரி பேசுனது எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருந்து ஏடிஎம் நிறைய பேருக்கு ஷாக்கா தான் இருந்து தம்பிதுரை பாஜக பக்கமாக நகர்கிறாரா அல்லது அதிமுகவை பாஜக பக்கம் நகர்த்துவதற்கு முயற்சிக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வி வருது அதுக்கப்புறமா அது அது மேக்சிமம் வந்து அவங்க வந்து அவர் காங்கிரஸை தான் வந்து கண்டிச்சிருக்காரு தவிர கடைசியில் அவருடைய டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் டைம் முடிஞ்சிருச்சு டைம் முடிச்சிட்டுனே அப்ப டைம் ஓவர் அப்படின்னே மை டைம் இஸ் ஓவர் பட் மை இஷ்யூஸ் ஆர் நாட் ஓவர் அப்படின்ட்டு திருப்பி ஆரம்பிச்சுட்டாரு அப்போ தான் அவர் வந்து தமிழ்நாடை பற்றி பேசினது தமிழ்நாட்டில் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை கூலிப்படை கள்ளச்சாராயம் பொருள் இதெல்லாம் பற்றி தான் அவர் பேசுறாரு டிம் டிஎம்கேயை தொடர்ச்சியாக எதிர்க்க வேண்டியவர் எதுக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்த்தார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது காங்கிரஸ் அதை எஸ்பெஷலி ரெண்டு பேரும் பொய்யர்கள் அப்படின்னே சொல்லிட்டார் இந்த வார்த்தை ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு உபயோகம் பண்ணிருக்காரு அதாவது கபில் சிம்பரம் பி சிதம்பரம் பொய்யர்கள் அப்படின்னுட்டு நீங்கள் என்னத்துக்கு பாஜக குறை சொல்கிறீங்க அப்படின்னு பாஜக சப்போர்ட்டாக வேற போயிட்டார் அதாவது ஒன்று காங்கிரஸ் எதிர்ப்பு ரெண்டாவது பாஜகக்கு ஆதரவுங்கிற மாதிரி அந்த மறைமுக ஆதரவுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இது இதனால இப்போ தம்பித்துறையினுடைய ஆட்டிடியூட்னால இன்னும் ஜாஸ்தி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தொண்டர்கள் சரி தலைவர்களும் சரி ரெண்டு பேர் மத்தியிலையும் பாதிக்கு பாதி பாஜக கூட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பாஜக கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு இருக்குது எப்படி தமிழ்நாட்டில் பாஜகவில் வந்து ஒரு திராவிட பாஜக இருக்குது நான் திராவிட பாஜக இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இது இருக்கு கூடவே இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்லாம் வேறே சொல்கிறாங்க அதாவது ஓபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அதெல்லாம் வந்து சேர்ந்தாலும் கூட ஒன்றுக்கும் வேலைக்கு வராது ஏன்னா அது சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் யார் தலைவர்ங்கிற மாதிரி பிரச்சனை வரும் அதனால தான் அவங்க வந்து அவங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்க நினச்சி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடியை தனிமைப்படுத்திட்டு வேற யாராவது போட்டு நம்ம கட்சி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு தெரியல இந்த லாங் ரன் இவ்வளோ வருஷம் ஆனாலும் இதெல்லாம் ஆக போகிறது ஏன்னா ஒரு தடவை நீங்கள் கட்சியை விட்டு வெளில போட்டீங்க இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க சசிகலா வந்து திடீர்னு அங்கேருந்து ஆரம்பித்தாங்க சவுத்துலேருந்து நான் அதை திருப்பி கட்சியை அந்த கட்சியை பிடிக்கும் போராட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க என்னாச்சு பத்து நாள் ஆச்சா பதினஞ்சு நாள் ஆச்சா அது அப்படி நின்று போச்சு அவ்வளோதான் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பண்ண முடியாது சசிகலாவால் கன்சிஸ்டண்டாக ஒன்றும் பண்ண முடியாது டிடி தினகரனுக்கு அப்படின்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல ஓபிஎஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அவர் வந்து யாரை சொல்லி எல்லா எல்லாருடைய பேச்சையும் கேட்டுக்கிறாரு அவரால் எதையுமே டிசைட் பண்ண முடியாமல் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிம்பம் எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து மூணு பேரையும் விலக்கியாச்சு இதுக்கு மேலே கிடையாது அவ்வளோ தான் கட்சி இருக்குது சின்னம் இருக்குது பணம் இருக்குது அறக்கட்டளை இருக்குது ஆஃபீஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட தொண்டர்களும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு இப்போது தம்பிதுரை பேசினதுனால இவங்களும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதான் நான் பார்க்கல ஆனால் தம்பிதுரை பேசுனதுக்கு அதை சரி கட்டுறதுக்காக சி வி சண்முகம் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் ராஜ்யசபாவில் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் ராஜ்யசபாவில் இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாலு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ முதல்ல ஜெயிச்சுட்டு வந்தவங்க அவளுடைய காலம் இன்னும் முடியல இல்லையா அவங்களோட ரெண்டாயிரத்தி ஜூலை வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை இருபத்தாறு வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் கூட அப்படி தானே வந்தார் அதே மாதிரி ஒருத்தர் அது நாலு பேரில் ஒருத்தர் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்னு நினைக்கிறேன் பாக்கி மூணு பேர் இந்த பக்கம் இருப்பாங்க எனக்கு என்னமோ இந்த மூணு பேருடைய வேல்யூ பாரதிய ஜனதா கட்சிக்கு ராஜ்யசபாவில் ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டால் ராஜ்யசபாவில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பாலும் இல்லை எப்பவுமே மார்ஜினில் தான் இருக்கும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு சொன்னால் இரநூத்தி முப்பத் நூற்றி முப்பத்தொன்று நூற்றி முப்பத்திரெண்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மூணு பேருடைய இது ரொம்ப அவசியம் தம்பித்துறையை பொறுத்த வரைக்கும் நடுநிலையமாக தான் நடுநிலையாக தான் யோசிப்பார் ஆனால் எடப்பாடி என்ன மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு இதுக்கு இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை தான் பண்ணுவாங்க இதாவது ப்ராபபிலிட்டி அங்கே வந்து நீட் பேஸ்டு இல்லைன்னா மசோதா அடிப்படையில் தேவைக்கேற்றார் போல் அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கலாம் மற்றபடி இதில் வந்து ஜாஸ்தி ரீட் பண்ண வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஜெயிக்கிறேன்னா பிரசாந்த் கிஷோர் நோட உதவி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் பரவாயில்ல பேசப்படுறதுக்கு ஸோ பிரசாந்த் கிஷோரை அணுகுருதாவும் தகவல் வந்து வெளியாயிட்டிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் சுனில் கனகோலன் இருந்தார் அவர் என்ன பண்ணார் பண்ண முடிஞ்சிருந்தா அவருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து காங்கிரஸ் அண்டு சமாஜ்வாதி கட்சி யூபியில் யூபிகே லடுக்கே ஊபியின் இளைஞர்கள் யூபிகே லடுக்கே உத்தரப்பிரதேசத்தின் இளைஞர்கள்னு ஒரு இதை ஆரம்பிச்சாரு டோட்டல் ஃபெயிலியர் போச்சு கரெக்டாக மூணு இதில் அனான்ஸ் பண்ணுறேன் ஒன்று ஏடிஎம்கேனுடைய இன்னைக்கு பொசிஷன் ரெண்டாவது பிரசாந்த் கிஷோர் பற்றி சொல்லுவேன் மூணாவது பிரசாந்த் கிஷோரை ஆலோசனையாக ஆலோசகராக வைக்கிறதுனால என்ன மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதிமுகனுடைய அதிமுகவுக்கும் டிஎம்கேக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு மூணு பர்சன்ட் தான் ஓட் டிஃபரென்ஸ் இருக்குது இதுக்கு முன்னால் பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவருக்கு டிஎம்கேக்கு முன்னூற்றி எண்பது கோடி ரூபா வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அவ்வளோ பண்ணிட்டு கூட இவங்களுக்கு அறுபத்தாறு சீட்டு வந்ததா இல்லையா ஏடிஎம்கேக்கு இவ்வளோக்கும் அதிமுக ஆட்சி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஒன்றுமே பண்ணாத ஆட்சி கடைசியில் இந்த ஆறு மாதத்துல தான் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு திடீர்னு ஞானோதயம் வந்தால் மாதிரி பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் தான் ரொம்ப லெஃப்ட் ரைட் பேச ஆரம்பித்தார் வேளாண் மண்டலம் அதை அறிவித்தார் ஏழரை பர்சன்ட்டு இடஒதுக்கீடு உள்ளே உள்ள இடஒதுக்கீடு போட்டார் அப்புறம் பத்து பர்சன்ட்டு இது மாணவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு அரசு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு பண்ணார் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் பண்ண தான் அதே மாதிரி தூர் வாடுறது இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் அவர் பண்ணினார் ஆனால் டிஎம்கே எப்படி இருந்தது டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது டிஎம்கே வந்து எப்போவுமே டிஎம்கேக்கு ஒரு கெட்ட வேர் என்ன அப்படின்னு கேட்டால் நல்ல பேருன்னு கூட சொல்லலாம் ஆஸ் அன் ஆப்போசிஷன் டிஎம்கே இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் வெரி எஃபிஷியன்ட் பட் ஆஸ் அ ரூலிங் பார்ட்டி டிஎம்கே இஸ் ஆல்வேஸ் ஃபெயிலியர் கருணாநிதி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் அடுத்தது ஆகட்டும் அது ஸ்ட ஃபெயிலியராக தான் இருக்கும் அப்போது அவங்க எவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க என்ன மாதிரி ஆக்ரோஷமான தீவிரமான போராட்டங்கள் நடத்தினாங்க வன்முறை போராட்டங்கள் நடத்தினாங்க தூங்க விடல எடப்பாடி பழனிசாமியை இவர் என்ன பண்றாரு ஏதாவது ஒரு போராட்டம் உருப்படியாக நடத்திருக்கிறாரா நம்ம நான் சொல்லியிருக்கேன் அந்த அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு ஒரு வெள்ளித்தட்டு கொடுத்துட்டாரு இப்போ அண்ணாமலை அதை கேப்சர் பண்ணிட்டு போயிட்டாரு ஆப்போசிஷன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அதாவது டிஎம்கே வருஷம் பிஜேபி மாதிரி ஆகிப்போச்சு டிஎம்கே வருஷம் ஏடிஎம்கேன்னு ஆகலை காரணம் பல்வேறு இருக்கின்றன அண்ணாமலை அப்படிங்க தப்பா சொல்றாரு ஜெயலலிதா குற்றம் சாட்டப்பட்டவருன்னு அப்படின்னு தான் சொன்னார் தவிர வேறு ஒன்றும் சொல்லதை அண்ணாதுரை பற்றி என்ன தப்பாக சொல்லிட்டாரு அண்ணாதுரைக்கும் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கும் இருந்த அந்த மனக்கசப்புகள் நிகழ்வுகள் எல்லாமே உண்மை தான் அப்படி அது அது ஒரு இட் இஸ் அது அது ஒரு சரித்திர உண்மை அதை சொல்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு கோபம் வரணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவங்களுக்கு கோபம் வருது காரங்க சைலண்ட்டாக அதை பார்த்து ரசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஏடிஎம்கே ரொம்ப வீக் கண்டிஷனில் இருக்குது இருபது பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த இருபது பர்சன்ட்டை நாற்பது பர்சண்ட்டாக மாற்றிடுவாரா பிரசாந்த் கிஷோர் சொல்லுங்க மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இதுக்கு போதுனால எப்படி வேலை பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப பயங்கரமான ஓசிஃபரஸ் ஆப்போசிஷனாக இருந்துச்சு டிஎம்கே அவங்களுடைய கூட்டணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க நல்ல பலமான கூட்டணி எவ்வளோ அந்த பக்கம் போகமாட்டாங்கிற மாதிரி இருந்தது அப்போது அவங்களுக்கு வந்து எப்படியும் இருபத்தெட்டு முப்பத்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கும்போது இன்னொரு மூணு பர்சன்ட் வாக்குகள் அதிகப்படுத்தணும் அதாவது இந்த ஓட்டப்பந்தயத்தில் இந்த லாஸ்ட் மினிட் டேஷ் அப்படிம்பாங்க இல்லையா அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த லாஸ்ட் ஒன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் வரும்போது இன்னும் பயங்கரமாக அந்த கன்ச அந்த எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த லாஸ்ட் லீன் ஓடுவாங்க அந்த ஃபினிஷிங் லைன் வரும்போது ஒரு புஷ் கொடுப்பாங்க அது எப்படின்னா தலையாத புஷ் கொடுப்பாங்க தலையை முன்னால் போட்டு விடுவாங்க அப்போ அந்த ஃபினிஷிங் லைன் கிராஸ் ஆகிடும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் புஷ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பிரசாந்த் கிஷோராக முடியுமே தவிர உங்களுக்கு இந்த பேசிக் கட்டளம் கட்சியே ஷாம்பிள்ஸ் அப்படியே சித்திரமாக கிடக்கு கட்சி உண்மையில் சொல்கிறேன் ஏடிஎம்கே கட்சி இன்னைக்கு சிதலமாக தான் இருக்குது எந்த ஒரு டைரக்ஷன் கிடையாது என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல தவறு தவறாத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன அவசியம் ஜெயக்குமாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்களுக்கு இலக்குன்னு சொன்னா இஸ் இட் நாட் சென்டிங் அ ராங் சிக்னல் அதாவது ஒரு கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ் ஃப்ரம் அ கன்ஃபியூஸ்டு லீடர் கன்ஃபியூஸ்டு லீடர் எடப்பாடி கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஹிஸ் அசோசியேட்ஸு அதனால தான் அது ரொம்ப கம் ரொம்ப பலவீனம் பட்டு இருக்கிறது இந்த இடத்துல கிஷோர் பிரசாந்த் கிஷோரால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஓரளவுக்கு கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட் மினிட் புஷ்ஷை நான் உங்களுக்கு தரேன் ஒரு அங்கே வந்து உங்களுக்கு தள்ளி விடுவேன் அதோட சரி ஆனாலும் கூட ஒரு ஒரு சைட்லைட் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்கினார் எதுக்கு வாங்கினார் டிஎம்கேக்கு அவ்வளோதான் செலவு பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது சார் டிஎம்கே ஹாஸ் காட் அ வெரி ஸ்ட்ராங் ஐடி டீம் அவங்களும் சோஷியல் மீடியாவில் தான் வேலை பண்ணுறாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொல்றதுக்கு ஒரு பிரசாந்த் கிஷோர் வேணுமா அதுக்கு ஒரு முந்நூற்றி கோடி ரூபா செலவு பண்ணணுமா டிஎம்கேலே இதுக்கு ஆப்போசிஷன் இருந்தது ஆனாலும் டிஎம்கே தலைமை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அதிமுக அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகேவே அதிமுக அப்ரோச் பண்ணுச்சு ஆனால் அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருந்ததுனால தான் பிகே வரலை இங்கே அப்படின்னா ஒரு தகவல் வருது தகவல்தான் விட்டுருங்க நீங்கள் சரி இப்போ நான் பிகே பற்றி சொல்கிறேன் அந்த தகவல் நீங்கள் விட்டுருங்க ஏன்னா அது அவருக்கு பிஜேபின்னா ஒரு இது கிடையாது அதாவது விரோதம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க செகண்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அது நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வந்து பிஜேபி கூட தானே இருந்தார் அப்போது இவருடைய கான்ட்ரிபியூஷன் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு இவரால் தான் வந்துச்சா கிடையவே கிடையாது இவரால் சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நடந்திருக்குமே தவிர அதாவது ஒரு பிராண்ட் பில்டிங் பண்ணிவிடுவார் மோடி எப்படி பிராண்ட் பில்டிங் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலையில் பத்தொம்போதாம் தேதி இப்போ ரெம்பர் பத்தொம்பதோ இருபத்தி மூணு ஆகிடும்ன்றவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை ராஜ்நாத் சிங் அறிவிக்கிறாரு இவர் தான் நம்மளுடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஹெட்டு அப்படிங்கிறாரு எலெக்ஷன் கேம்பெயின் ஹெட்டு அப்படின்னாலே ஆயிடுச்சு நீ தான் பிரதம மந்திரி வேட்பாளர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு உடனே தான் வந்து நிதிஷ்குமார் போர்க்கோடி போர்க்கோடி பிடிச்சார் என்டிஏலேருந்து வெளியில் போனார் முதல்ல அதே மாதிரி இன்னும் சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அட்வானி அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு பேருக்கெல்லாம் கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது ராஜ்நாத் சிங் அவரை விட சீனியர் ஆனால் அவர் தான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது ரொம்ப அருமையான இது அதுக்கு அப்புறமா அவங்களுடைய கேம்பெயின் பாருங்கள் பிஜேபி கேம்பெயின் ஹை டெசிபிள் கேம்பெயின் அவங்க எப்படி போனாலும் ஒரு கம்பத்தை நிறுத்தினா கூட அந்த கம்பம் ஜெயிச்சிருக்கும் பன்னி கோழி மாடு எதை நிறுத்திருந்தாலும் அந்த கேம்பெயினில் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு வெளில வந்திருக்கும் ஏன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு கம்ஜோராக இருந்தது ஐ மீன் பலவீனமாக இருந்தது காங்கிரஸ் ஊழல் மன்மோகன் சிங் மோகன் சிங் மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க மோகன் சிங் நாங்களும் அப்படி தான் சொல்லுவோம் எத் அவ அது ஒரே ஒரு ட்ரிப்பு தான் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணார் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த நியூக்ளியர் டீல் போட்டுட்டு வந்தார் அப்போது கூட காங்கிரஸ்காரங்க அவ அவரை சும்மா விடலை கொத்தி கொதறிப்பிட்டாங்க காங்கிரஸ்காரங்களே அப்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய நேர்மை மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு சொன்னால் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னாரு நான் நாட்டை அமெரிக்காவுக்கு அடமானம் வைக்கலை என் எனக்கு வேண்டிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கெல்லாம் எரிவாயு வேணும் பொருள் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து டெக்னாலஜி வேணுங்கிறதுனால நான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கேன் இதை கூட நீங்கள் தப்புன்னு சொல்லி என்னுடைய நேர்மையை பரிகாசம் பண்ணீங்க என்னுடைய நேர்மையை சந்தேகப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னாரு அதாவது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா சார் ஜெயிக்கிற குதிரை எதுன்னு பார்த்துட்டு டக்குன்னு அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அவ்வளோதான் இது ஜெயிக்கிற குதிரை கிடையாது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஜெயிக்கிற குதிரை கிடையாது ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் எழுக்க முயற்சி பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி இழுத்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடும் இப்போ பாமக வேறு இல்லை அதனால் திருமாவளம் வந்து வந்துடுவார் அப்படின்ட்டு இவங்களுடைய கேல்குலேஷன்ஸு அப்படியே இருந்தாலும் கூட எவ்வளோ இருக்குது இப்போ இருபது பர்சன்ட் இருக்குது அவங்கெல்லாம் சேர்த்தேனா முப்பது பர்சன்ட் வருதுன்னு வச்சுங்க மும்முனை போட்டின்னு வரும்போது மும்முனை போட்டின்னா நான் வந்து சீமானை நான் ஓரம் கட்டிட்டேன்னு வச்சுங்க சீமானுக்கு வந்து அந்த எட்டாயிரம் ஓட்டு இருக்குதுன்னு வச்சோம் அது அப் எப்போவுமே பர்மனெண்டாக இருக்கும் அதுக்கு மேலே அவரால் பண்ண முடியாது சீமானை ஓரம் கட்டினா மும்முனை போட்டியில் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் வருமா அப்படின்னா அவரால் பண்ண முடியாது மேக்ஸிமம் நாலு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தான் பிரசாந்த் கிஷோர் ஹெல்ப் பண்ண முடியும் அதுவும் கூட நீங்கள் அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஒத்துக்கிட்டா ரீசன்ட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் உங்களுக்கு ஆலோசனை பண்ணுறேன் சொல்லிவிட்டு இவர் டெல்லியில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த எல்லாம் கலையுங்க சி அதாவது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் நீங்கள் வந்து புதிய ரத்தம் கொண்டு வரணும் இளைஞர்கள் கொண்டு வரணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு இந்த பொசிஷன் அங்கே வைக்கணும் அந்த பொசிஷன் இங்கே வைக்கணும் பாலிசி எப்படி எடுக்கணும் பாலிசி யார் டிசைட் பண்ணணும் அந்த பாலிசி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வரணுங்கிற மாதிரி அந்த ஃப்ளோ சார்ட்டெல்லாம் ஃப்ளோ சார்ட்னால் தெரியுமில்லையா வேலை எப்படி வரது அப்படிங்கிறது இந்த ஃப்ளோ சார்ட்டெல்லாம் அவர் பண்ணி கொடுத்தாரு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு தெரியுமா நீங்களே இங்கே வந்து உட்காந்துருங்க அப்படின்னாரு அப்போ தான் என்னால் முடியாது ஐ வில் நாட் பி அ பார்ட்டி ஆஃப் ஐ வில் நாட் பி த மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் வெரி ஷா ஸ்மார்ட்டு நானாக இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பேன் நான் எல்லாத்துக்கும் இங்கே வந்து பண்ணணும் அப்போ நான் நான் வந்து உட்காந்தேன்னு சொன்னால் என்னை எவனும் மதிக்க மாட்டான் ஏன்னா நான் ஒரு புதிய மெம்பர் நீ என்னால் ஆர்டர் பண்ணுறது எப்படிமா இப்போ டிஎம்கேலையும் அதான் நிறைய பேருக்கு பிரசாந்த் கிஷோருடைய ஆளுகள்லாம் அவங்க சொல்லும்போது கே என் கேட்பாருங்கிறீங்களா ஏன்னா அவ்வளோ சீனியர் ஆத்மிங்க அவர் எவ்வளோ சீனியர் பர்சன் க கட்சிக்காக ஓச்சவர் கட்சியினுடைய அந்த கோட்டையென்னா அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டுருக்கிறாரு குறுநிலை மன்னராக மன்னராக இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் பேச்சு கேட்டுட்ருப்பீங்களா நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் அவர் வந்து மாட்டேன் அப்படின்ட்டார் அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராப்ளம் வரும் சரி நீங்கள் வந்து ஏடிஎம்கே விஜய் கட்சியை சேர்த்துக்கோங்க விஜய் கட்சி சேர்த்துக்க முடியாதுங்கிறத நான் நம்ம சேனல்லேயே கூட சொல்றேன் ஏன்னா விஜய் விஜய் வந்து இப்போதைக்கு ஆஸ் இட் இஸ் கொஞ்சம் அந்த அவர் என்ன ஒரு தெளிவில்லாத ஒரு தான் இருக்கிறாரு எந்த பக்கம் போவார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது சீமானை சேர்த்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா சீமான் வந்து கட்டுக்குள் அடங்காதவர் அதாவது எடப்பாடி பழனிசாமியால் அவருடைய தலைவர்களையே சமாளிக்க முடியலங்கும்போது சீமானை சமாளிக்கிறல்ல சிம்பிளி இம்பாசிபிள் அப்புறம் வேறு யார் இருக்காங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க ம மற்ற ரெண்டு பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரும் திருமாவளவன் வருவார் திருமாவளவன் வந்து திருமாவளவன் தான் இருக்கிற தலித் வாக்குகள்லாம் இந்த பக்கம் விழுந்துருங்கிறதை நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவருக்குன்னு சில பாக்கெட்ஸ் இருக்குது அந்த பாக்கெட்ஸில் அதாவது பதினேழு இருபது பர்சன்ட் இருபத்தோரு பர்சன்ட் இருக்க தலித்துகளினுடைய வாக்குகள் எல்லா கட்சிகளுக்கும் பரவலாக பிரிஞ்சு போயிருக்குங்கிறது தான் உண்மை அதனால இருபது பர்சன்ட் அப்படிங்கிறத நாற்பது பர்சன்ட் பண்ணினா தான் இவங்க வந்து ஜெயிக்க முடியுமே தவிர பிரசாந்த் கிஷோர் அதை பண்ண முடியாது ரெண்டாவது பிரசாந்த் கிஷோருக்கு வந்து அந்த ஐபேக்லேருந்து வெளியில் வந்துட்டார் அவர் அவருக்கு வந்து அந்த ஜன் சுராஜ் அப்படின்ட்டு ஒரு க ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு ஜன் சுராஜ் ராஜ் சொன்னால் அரசு சுராஜ் சொன்னால் நல்ல அரசு ஜ ம மக்களுடைய அரசு மக்களுடைய நல்லரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை இருக்காரு வில்லேஜ் போயிட்டு கிராமங்கள்லாம் போயிட்டு மக்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் அக்டோபர் நவம்பரில் பீகாரில் எலெக்ஷன் வரும் அந்த எலெக்ஷனில் சுராஜ் கட்சி நிற்கணும் பல இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணுன்ட்டு ஒரு ஆசை என்னுடைய இன்றைய கணிப்பை நான் சொல்கிறேன் அவருக்கு அவர் வந்து ஒரு சீசண்ட் பொலிட்டிஷியன் கிடையாது சீசண்ட் அரசியல்வாதி கிடையாது ஒரு இன்டலெக்சுவல் அவ்வளோதான் அது வந்து இந்த அது ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி ஒரு பிராண்ட் பில்டு பில்டு பண்ணக்கூடியவர் ஒரு பிராண்ட் ஈக்குவிட்டி க்ரியேட் பண்ணக்கூடியவர் தானே தவிர அவர் ஒரு சீசண்ட் அரசியல்வாதி கிடையாது அவருக்கு வந்து கட்சி நடத்துறது அதான் பாருங்கள் ஒரு வங்கியில் இருந்துக்கிட்டு பெரிய பெரிய லோனெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு ஒரு வங்கி அதிகாரி பெரிய பெரிய லோனெல்லாம் கொடுத்துட்ருப்பாரு நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியுமே எல்லா டைப் ஆஃப் லோனும் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கும் லோன் கொடுப்பாரு ஆனால் அந்த வங்கி ஆஃபி வங்கி அதிகாரியை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு பொட்டி கடை நடத்துங்க சொல்லுங்கள் அவரால் நடத்த முடியாது நீங்கள் தான் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்குன்னு சொன்னால் பண்ணி பாருங்க முடியாது அவரால் ஏன்னா அது வந்து அந்த டொமைன் எக்ஸ்பர்டைஸ் அவருக்கு இருக்காது மற்றபடி எல்லாமே தெரிஞ்சவராக இருப்பார் அதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு அவருடைய டொ ஒரு பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பர்ட்டு ஆனால் அவர் முழு நேர அரசியல் வாதியாக மாறி மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட்டு அதனால் அவருக்கு வந்து பீகார் தேர்தலில் கண்டிப்பாக அவர் வெற்றி கிடைக்க போகிறதில்ல அவர் அது அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு நேரமாக ஏடிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணவும் முடியாது நான் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா சில பேர் கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இது வந்து இருக்குது சார் பட் இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க அதனால் பிரசாந்த் கிஷோரை ஜஸ்ட்டு மறந்துடுங்க நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்தில் எப்போதைக்கு விக்ரம்தி சார் நன்றி